பரிதி மீடியா நேர்களுக்கு வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை இலங்கையில் தாக்குதல் இடம்பெறுமா சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல் நாடாளுமன்றத்துக்கு நாம் கதிரைகளுக்காக வரவில்லை ராசானகியின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களையும் கைது செய்யுங்கள் இலங்கையின் முக்கிய அரசு வங்கி மூடப்படும் அபாயம் வெளியான எச்சரிக்கை இலங்கையின் பொருளாதார நெருக்கடியும் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன்களும் வசீம் தாஜுனின் கொலைக்கு நீதி கோரி காலிமுகத்துடன் நோக்கி பேரணி கேள்வி கணைகளால் ரணிலுக்கு தொடர் அழுத்தம் சாமானிய இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி தகவல் இனி தொடர்வன விரிவான செய்திகளோடு நடத்தாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத்கோன் ஷேகா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மே ஒன்பது அலரி மாளிகை மீதான தாக்குதல் ஆரம்பமானது பிரச்சினையை மூடி மறைக்க மற்ற தரப்பினரிடம் விடக்கூடாது ஒன்பதாவது சம்பவத்துடன் தொடர்புடைய கட்சியின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலும் உள்ளது புத்தளம் கழுதையொன்று இரும்பு சுமந்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் செல்லுங்கள் என்றும் எறின்சேகா குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை வெற்றிடங்களுக்கான போராட்டம் தொடர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காகவே வந்தோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சானக்கியன் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் ராசாணக்கியன் ஆகியோர் சபைத் தலைவர் தினேஷ் குணவர்தனவுக்கு இடையில் கடுமையான வாத விவாதங்கள் இடம்பெற்றன இன்றைய நாடாளுமன்ற அமர்வுக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஒத்துவிப்பு விவாதம் ஒன்றின் போது தமக்கு அடுத்ததாக நாடாளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்காக ராசாணக்கியனை அழைத்த போதும் அதை தலைவர் தினேஷ் குணவர்த்தன் அதனை தடுத்தார் சபைக்கு தலைமை தாங்குமாறு படைக்கல செய்வதற்கு கேட்டுக் கொண்ட மிக்க அமையர் ராசகியன் தயாராக இருந்த போதும் தினேஷ் குணவர்தன சபாநாயகருக்கு அனுப்பிய சில தகவல்களின் அடிப்படையில் ராசாணகியனுக்கு பதிலாக மற்றும் ஒருவர் சபைக்கு தலைமை தங்க அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இது நாடாளுமன்ற உறுப்பினரான தனது சிறப்புரிமை செயலாகும் என ராசானியன் தெரிவித்திருந்தார் இதன்போது சாணக்கியனும் சுதந்திரனும் தினேஷ் குணவர்த்தனுடன் கடுமையான வாதங்களை முன்வைத்தனா் வன்முறை போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களை கைது செய்வதில் காண்பிக்கும் ஆர்வத்தினை காலைமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்வதிலும் காண்பிக்குமாறு சகல தரப்பினரையும் கேட்டுக் கொள்வதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்று இட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் வங்கி பாரிய நிதி நெருக்கடி எதிர்நோக்கியிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் அனிக்ஷென் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மக்கள் வங்கி பாரிய நிதி நெருக்கடி எதிர்நோக்கியிருக்கின்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங் உரையாற்றும் போது கூட இத்தகவலை மறைமுகமாக கூறியுள்ளார் பல வங்கிகளினுடைய இறுக்கமான நிலையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் வெளிப்படையாக அறிந்த வகையில் சில வங்கிகள் மூடப்படக்கூடிய நிலைக்கு வந்துள்ளன சில தனியார் வங்கிகள் ஆறு பில்லியன் ரூபாய் வரை அரசாங்கத்திற்கு கடன் கொடுத்துள்ளன குறிப்பாக கொமர்ஷியல் வங்கி கொடுத்ததாக சொல்கின்றார்கள் ஆனால் மீண்டும் அந்த பணத்தை அரசாங்கம் அந்த வங்கிக்கு திருப்பிக் கொடுக்கும் சந்தர்ப்பம் இல்லை அப்படியான நிலைகள் இருக்கின்ற போது அந்த தனியார் வங்கிகள் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா என்று கேள்வி எழுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பின்னர் இலங்கையின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங் அறிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் மேலும் மோசமாகிவிடும் என்று கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்க வெளியிலிருந்து நிதியுதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த வார ஆரம்பத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தின் இணைய உறுப்பினர்கள் தங்களின் பதவிகளில் இருந்து விலகினார்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ரக்பி வீரர் வாசிம் தாஜுடீனுக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் பத்து வருடங்கள் கடந்துள்ளன இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் கொழும்பு நாரகன்பேட்டி சாலிக்கா விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் எரிந்த நிலையிலிருந்து காரில் இருந்த ரக்பி வீரர் வாசிம் தாஜூடீனின் சடலம் மீட்கப்பட்டது இது ஒரு விபத்து என்று அப்போது கூறப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய நல்லாட்சி அரசாங்கத்தினால் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் தாஜூடீனின் திட்டமிட்ட படுகொலை என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கொலைக்கு நீதி கோரி கொழும்பு காலிமுக நோக்கி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புதிய அரசாங்கத்திற்கு எவ்வாறு ஆதரவளிப்பது என்பதை தீர்மானிப்பதற்கு முன்னர் தமது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என கோரி ஐக்கிய முக சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் அனுஷ நாணயக்கார் ஆகியோர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார்கள் நாடு இக்கட்டான நிலையில் இருக்கும் இந்த தருணத்தில் நாட்டின் பிரச்சினைகளுக்கு காண முன்வரும் எந்த தலைவருக்கும் தாம் உண்மையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர்கள் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கா் ஆகியோர் ஏழு நிபந்தனைகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனா் இலங்கையின் இலவச சுகாதார சேவை தனியார்மயமாக்க அரசியல் அதிகாரிகள் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதனால் இலங்கையின் மருத்துவத்துறை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளப்படும் எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் ஏற்கனவே மருந்து தட்டுப்பாடு மற்றும் மருந்து பொருட்களின் விலை உயர்வு என்பன நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கு கடும் சவால் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு மருந்து அதிகாரிகள் சங்கத்தின் இந்த பகிரங்கப்படுத்தல் சாமானிய மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இலவச சுகாதார சேவைகளுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தி அதனை தனியார் மயமாக்க முயற்சிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது